கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லவரின் நிழல் என்கிற அந்த தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாகவே நான் இன்றைய தினத்திலே இந்த ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து காரியங்களை பேச விரும்புகிறேன். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஒருவேளை எங்கள் செய்திகளை கேட்க விரும்புவீர்களானால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் ஈசியம் மீடியா அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த திரையில தெரிகிற இந்த லோகோ வரும். அந்த சேனலுக்குள்ள வந்துச்சிங்கன்னா நீங்கள் எங்களுடைய கன்டென்ட்ஸ், எங்களுடைய தகவல்களை நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் ஞாயிறு ஆராதனைகளுக்கு என்று தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கிறது. அதே போல் சர்வ வல்லவரின் நிழல், சத்திய ஜீவ வழி, அதே போல் பழைய தியான செய்திகளும் இருக்கிறது. சிலது வெறும் ஆடியோ செய்தி மட்டும் ரெக்கார்டடாக இருக்கிற செய்திகளும் இருக்கிறது. எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கவனித்து தேவனுக்கு நேரே உங்களை நேராக்குகிற அந்த செய்திக்கு நேரே உங்கள் இருதயத்தை திருப்புவீர்களானால் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலும் கூட ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 19 வசனத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே தெரிந்து போனார்கள். இதுல முந்தன வசனத்தை பார்ப்போமானால் அந்தி கிறிஸ்துக்கள் அநேகமாய் எழும்பி இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு தான் யோவான் அடுத்த வசனத்தில் இதை சொல்றதை பார்க்க முடியும். ஒரே விதமான ஊழியத்தை செய்திருக்கலாம். அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களோடு அநேகர் ஊழியத்தில் இணைஞ்சிருந்தாங்க. அநேகர் அங்கங்கே ஊழியங்களை அவர்களோடு இணைந்து செய்து வந்தார்கள். அப்படி அவர்கள் ஊழியம் செய்த போது சிலவித உபதேச குழப்பங்கள் உண்டாகித்தான் பிரிந்து போய் அதுல எப்படி எது தேவனுடைய சத்தம் எது சாத்தானின் சத்தம் என்பதை அறியாதபடி சத்துருவின் சத்தத்திற்கு இடம் கொடுத்து விலகி போன ஒரு கூட்டம் உண்டு. அதனாலதான் இங்க சொல்லும் போது சொல்றாரு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆமென். ஏன் பிரிந்து போனார்கள் என்று பார்ப்பீர்களானால் இது தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஏதுவா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தோட தன்னுடைய உலகத்தின் ஆதாயங்களை பெரிதாய் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் ஒன்றிணைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அந்த பரலோக திட்டத்துக்கு நேர தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த கூட்டம் தேவனுக்கு முன்னா கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுல இருந்து எப்பொழுதுமே வஞ்சமையில் விழுந்து போகிற கூட்டம் விலகிவிடும். அல்லேலூயா. உதாரணமா நாம் எலிசாவின் நாட்களிலே கேயாசி என்கிற ஒரு மனிதனை பார்க்கலாம். அவன் என்ன செய்றான், பணத்தின் மீல அவனுடைய இருதயம் நாடி விடுகிறது. கடைசியில பாருங்க, தேவனுடைய ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு ஆளு ஒரு பெரிய சாபத்திற்கு நேரே அவனும் அவன் குடும்பமும் அதில் பிடிக்கப்படும்படி விழுந்து போன ஒரு நிலைமை. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் அன்றைக்கு அன்றைய நாட்களிலே தேவன் உடனுக்குடனே சில காரியங்களை செய்ததை பார்க்கலாம். இந்த நாட்களில் என்ன வச்சிருக்கிறார்னா ஒரு பெரிய கிருபையை வச்சிருக்கிறார். அதனாலதான் சிலர் தவறு செய்யும் போது, சிலர் தவறும் போது ஆண்டவருடைய கிருபை அவர்களை தாங்குகிறதுனால் அவர்கள் உண்மையிலேயே மனம் திரும்பி விட்டார்களானால், உண்மையிலேயே தேவனிடத்திலே வந்து விட்டார்களானால் அவர்களை தேவன் தூக்கி விடுதலையாக்க நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதே சமயத்தில் அவர்கள் விழுந்து அந்தி கிறிஸ்து எப்படி தேவனுக்கு எதிரானவனாக, அதாவது குமாரனையும் பிதாவையும்
சமாதானம் உங்களிலே ஆளுகை செய்ய கடவுளே. ஆமென், ஆமென், ஆமென்.